Hello friends, நாம இந்த வீடியோல 30 important temples of India ஒரு ட்ரிக்ஸோட பார்க்க போறோம். சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ஒரு முக்கியமான ஒரு 30 கோவில்கள். இந்த 30 கோவில்கள் எதை பேஸ் பண்ணி எடுத்துறோம் அப்படினா நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸா இருக்கட்டும், प्रीवियस இயர் क्वेश्चन பேப்பர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு 30 கோவில்களும் அதோட ட்ரிக்ஸும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் பார்க்க போற கோவில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்ரிநாத் டெம்பிள் உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கு. சோ மெயினா நம்ம என்ன எந்தெந்த கோவில்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்றத தான் மெயினா ட்ரிக்ஸ்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தா பத்ரிநாத் டெம்பிள் உத்தரகாண்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேட். சோ பேட் அப்படின்னா தப்பு செஞ்சா நமக்கு பார்க்கும்பொழுதே அவங்கள பார்த்தாலே நமக்கு காண்ட் ஆகும். சோ பத்ரிநாத் டெம்பிள் உத்தரகாண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள் ஒடிசா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சன் சூரியனை பார்த்தாலே நம்ம வந்து ஓடி ஒளிஞ்சிருவோம், ஏன்னா நிழலை தேடி ஓடிடுவோம். அந்த மாதிரி சன் டெம்பிள் ஒடிசா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள். இது நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் தான். ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டெம்பிளுக்கு நான் ஷார்ட்கட் கொடுக்கல, ஏன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் தான். பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து தஞ்சாவூரில் இருக்கும், நம்மளோட தஞ்சாவூரில் இருக்கும் கோவில். ஸோ பிரகதீஸ்வரா டெம்பிள் தமிழ்நாடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோம்நாத் டெம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குஜராத்தில் ஜார், ஜார்னா ஜாடி, அதுக்குள்ளே வந்து சோம்பு சீரகம் இந்த பட்டை இந்த கடுகெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் ஜாரில் வந்து தான் இந்த சோம்பு சீரகம்லாம் போட்டு வச்சுருப்பாங்கன்ற மாதிரி குஜராத் ஜாரு சோம்நாத் டெம்பிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதார்நாத் டெம்பிள் உத்தரகண்ட். ஸோ எப்படின்னா இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதில் வந்து கேட்குறதுக்கு வந்து ஆள் இல்லைன்னா மக்கள் வந்து ரொம்ப வந்து காண்டாயிடுவாங்க, அந்த மாதிரி கேதார்நாத். ஸோ எப்படின்னா வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்கள நிறைய பேர் வந்து காண்ட் எத்தி பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு கேதார்நாத் டெம்பிள் உத்தரகாண்ட். அப்புறம் வந்து ராமநாத சுவாமி டெம்பிள். இது நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கும் கோவில். ஸோ இது வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில்களுக்கு நான் ட்ரிக்ஸ் கொடுக்கலன்னு சொன்னேன். ராமநாத சுவாமி டெம்பிள் இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடை சேர்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவோ தேவி டெம்பிள். இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்குது. இந்த வைஷ்ணவி தேவி டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து நியூஸ்லலாம் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. ஸோ அந்த வைஷ்ணவோ தேவி டெம்பிள் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா வைஷ்ணவின்ற பொண்ணு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கா, வைஷ்ணவி தேவின்ற பொண்ணு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் டெம்பிள். இது நம்மளோட தங்க கோவில், பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பஞ்சாப் மாநிலத்தை வந்து சேர்ந்தது. இதை வந்து குருத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கியர் கோவில்கள். இதில் சீக்கியர் கோவில்கள்லாம் மிக உலகத்திலே முக்கியமான கோவில் இந்த வந்து அம்ரிஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் டெம்பிள். இது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஜாப்னா வேலைக்கு போகும்போது நிறைய பேர் கோல்டாக வாங்குவாங்க, அந்த மாதிரி கோல்டன் டெம்பிள் பஞ்சாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது காசி விஸ்வநாதா டெம்பிள். இது வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. இதுதான் வந்து அந்த காசியில் இருக்கும், நம்ம வந்து காசியில் போய் குளித்தா அந்த பாவங்கள்லாம் கலையும்னு சொல்லுவாங்கள்ல தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேஷ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காசு கொடுத்தா நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி உத்தரவை வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை காசு கொடுத்து மாற்றிப்பாங்க. ஸோ காசு கொடுத்தா உத்தரவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இதுதான் வந்து ஷார்ட்கட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெகந்நாத் டெம்பிள். இது வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜகனில் வந்து கன், ஜிஏஎன்னு இருக்கும், நம்ம ஜியூஎன் கன்னை பார்த்தா நம்ம வந்து ஓடிடுவோம். ஸோ கன் ஒடிசா அப்படின்ட்டு. மீனாட்சி டெம்பிள் நம்ம மதுரையோட மீனாட்சி டெம்பிள். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு தான், இதுக்கு ஷார்ட்கட் இல்லை. அமர்நாத் கேவ் டெம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தது. இது எப்படின்னா அமர் அப்படின்னு என்ன உட்கார்றது, உட்காரும்பொழுது எப்படி உட்காரனால ஜம்முன்னு உட்காந்துக்கோங்க, அந்த மாதிரி அமர்நாத் டெம்பிள், அமர்நாத் கேவ் டெம்பிள் ஜம்மு காஷ்மீர். அடுத்தது லிங்கராஜா டெம்பிள். இது வந்து ஒடிசா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ராஜா, ராஜாலாம் வந்து ஊர்வலம் வந்தால் நம்ம எல்லோரும் ஓடி போய் பார்ப்போம், மக்கள் எல்லோரும் ஓடி போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி லிங்கராஜா டெம்பிள் ஒடிசா. அடுத்தது திருப்பதி வெங்கடேஸ்வரா டெம்பிள். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் ஆந்திரப்பிரதேஷ். ஸோ நான் இதுக்கு ஷார்ட்கட் கொடுக்கல. கஜுரஹோ டெம்பிள். இது வந்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தை வந்து சேர்ந்தது. ஸோ ரஹோ அப்படின்றத ரகு, RAGHU ரகுன்னு ஒருத்தவன் எம்பி ஆயிட்டான். எம்பினா மத்திய பிரதேஷ். ஸோ ரகு எம்பி ஆயிட்டான். ஸோ மத்திய பிரதேஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீருபக்ஷா டெம்பிள். இது வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா வீருவை கீரு. ஸோ காரில், கர்நாடகாவில் காருன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. காரில் போகணுன்னா நம்ம வந்து நமக்கு நிறைய கார் ஓட்டணும்னா நமக்கு நல்லா கியர்லாம் போட தெரியணும். ஸோ காருனாலே கியர் ஞாபகம் வந்துடும். ஸோ இது வந்து கார் கீருக்கு பதில் வீரு, வீருபக்ஷா டெம்பிள்.
ஸோ அக்ஷர்தாம் டெம்பிள் இது வந்து நியூ டெல்லியிலேருந்து சேர்ந்தது. டேம், ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா டேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக கட்டப்பட்டிருக்கு, டேம் வந்து புதுசாக நியூவாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ அக்ஷர்தாம் டெம்பிள் நியூ டெல்லி. கோமட்டீஸ்வரா டெம்பிள் இது வந்து கர்நாடகா, இதில் கோமட்டீஸ்வரால கோ, கர்நாடகாவில் கார். ஸோ ஒடிசா ஷார்ட்கட் எல்லாமே ஓடுறதுலையே இருக்கும், கர்நாடகாவோட ஷார்ட்கட் எல்லாமே கார்லையே இருக்கும். ஸோ கார் எடுத்துக்கிட்டு எங்கே வேணாலும் போகலாம், போகலாம்ன்றதா இங்கிலீஷில் கோ. ஸோ கார் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கேனாலும் போகலாம், கோ கோமட்டீஸ்வரா டெம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்பாபா டெம்பிள், இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. ஸோ சாய்பாபா பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் ஒரு மகா கடவுளாகவே வழிபடுறாங்க. ஸோ மகா கடவுளாகவே சாய்பாபா வழிபடுறாங்க, அதாச்சு மகாராஷ்டிரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைலாசநாதர் டெம்பிள் இது வந்து நம்மளோட காஞ்சிபுரத்தில் இருக்கிறது, ஸோ தமிழ்நாடை சேர்ந்தது தான் கைலாசநாதர் டெம்பிள். ஷோர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கும் நம்மளோட வந்து கடற்கரை கோவில் தான் ஷோர் டெம்பிள், இதுவும் நம்ம தமிழ்நாடை சேர்ந்தது. வடக்குநாதன் டெம்பிள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தது. ஸோ எப்படின்னா இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வடக்கன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாலேயும் இருக்காங்க, அந்த மாதிரி வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தவர்கள். ஸோ நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாலேயும் இருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாலேயும் இருக்காங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட்டு ஷார்ட்கட்டுக்கு தான். சபரிமலை ஐயப்பன் டெம்பிள் இது உங்களுக்கு தெரியும், சபரிமலைக்கு மாலை போட்டு போவாங்கன்றது. பத்தனம்திட்டா மாநிலம் கேரளாவை தான் சேர்ந்தது, ஸோ சபரிமலாக்குன்னா ஷார்ட்கட் கொடுக்கல உங்களுக்கு தெரியும்ன்றதுனால. ஐஹோல் துர்கா டெம்பிள் இது வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தது தான். ஸோ இதுவும் நம்மளோட கார் ஷார்ட்கட், கார் ஓட்டும் பொழுது ஹோல் பள்ளம்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து தான் ஓட்டணும், அந்த மாதிரி கர்நாடகா ஐஹோல் டெம்பிள். ஸோ அது ஐஹோல் துர்கா டெம்பிள், ஐஹோலே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள், இதுதான் வந்து கேரளாவில் இருக்கும் ஒரு பெரிய கோவில். ஸோ வந்து இதுக்கு வந்து நான் இதுக்கும் வந்து நான் ஷார்ட்கட் கொடுக்கல, ஏன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் வந்து பெரிய இடத்துல நிறைய அதாவது நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கோவில் மேலே நிறைய இஷ்யூஸ் நிறைய கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் அவங்க சொத்து அவங்கக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்றதை அவங்க இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. இன்னும் எங்கெல்லாம் இந்த கோவிலோட சொத்து இருக்குன்றதும் இவங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ மிகவும் நியூஸ்களை சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு கோவில் இந்த பத்மநாப சுவாமி கோவில் தான், இது நம்மளோட கேரளா மாநிலத்தை வந்து சேர்ந்தது. மகாபோதி டெம்பிள் இது வந்து பீகாரை வந்து சேர்ந்தது. ஸோ இது மகாபோதி டெம்பிள் அப்படின்றது இது வந்து ஒரு புத்த சமய கோவிலாக வந்து போதி மரத்துக்கடியில் புத்தர் வந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புத்தரின் நினைவாக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த மகாபோதி டெம்பிள். இந்த கோவில் நம்மளோட பீகார் மாநிலத்தில் இருக்குது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போதிக்கும் பொழுது போதிக்கிறதுனா என்ன, சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம படிக்கும் பொழுது பீனா தேனி, பி. ஸோ தேனி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா தேனி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ படிக்கும் பொழுது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும், அந்த மாதிரி இதில் பீன்றது தான் இந்த பி. பீகாரில் இருக்கும் இந்த பீயை பிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தால் நமக்கு போதிக்கும் பொழுது நல்லா புரியும், அந்த மாதிரி. ஸோ மகாபோதி டெம்பிள் பீகார். அப்புறம் காமக்கியா டெம்பிள் இது வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தது. சாமன் ஒரு பையன் ரொம்ப மக்கா இருக்கான், மக்கியா சாமன்ற பையன் ரொம்ப மக்கா இருக்கான். ஸோ காமக்கியா டெம்பிள். காளிகாட் டெம்பிள் இது வந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை வந்து சேர்ந்தது. எப்படின்னா பெண்கள் பொதுவாக கோவப்பட்டால் காளி மாதிரி மாறிடுவாங்க, ஸோ பெண்கள் காளி. ஸோ காளிகாட் டெம்பிள், காளிகாட் காளி டெம்பிள் வெஸ்ட் பெங்கால். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் இது வந்து ஸ்ரீ ரங்கநாதன்ற பேர்லேயே பாருங்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் கோவில், இது வந்து தமிழ்நாடை சேர்ந்தது. மகாபலீஸ்வர் டெம்பிள் இது வந்து கர்நாடகா மாநிலத்தை வந்து சேர்ந்தது. ஸோ இதுவும் நம்மளோட ஷார்ட்கட்டில் கர்நாடகானு நம்ம என்ன சொன்னோம், கார் அப்படின்ட்டு. ஸோ வந்து இவன் வந்து மகாவான கார், மகானா ரொம்ப பெரிய கார், மகா கார் இவன் வந்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஷார்ட்கட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த 30 கோயிலும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா, ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் கீழே ஒரு க்வெஸ்சன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் இந்த கமெண்ட்டில் வந்து இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, நல்லா பார்த்துருக்கீங்கன்னு, இந்த டாபிக் உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இந்த டாப்பிக்கை பெருசாக படிக்க வேணாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சரியாக தப்பாக சொல்கிறீங்களான்றதை நான் கமெண்ட்லேயே உங்களுக்கு திருப்பி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பை.